ஹாய் செலக்குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பானுமிகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அடிப்பொலியான பிரைட்னிங் ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபேஷியலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சிங். கிளென்சிங்க்காக நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்மளோட கிளென்சர் ரெடி. கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வெட் பண்ணிக்கலாம். வெட் பண்ண பிறகு அந்த கடலை மாவு கிளென்சர் எடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கிளென்சராக ஒர்க் ஆகும். நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டர்ட் ஆயில் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கை கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் அப் பண்ணி கொடுக்கும். 5 மினிட்ஸ் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக பயோடெக்கோட பயோ பப்பாயா ஸ்க்ரப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஸ்க்ரப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கக்கிட்ட ஸ்க்ரப் இல்லைனாலும் பரவாயில்ல, சாதாரணமாக ரைஸ் ஃப்ளோர் எடுத்து அது கூட வாட்டர் இல்லைனா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்து அதை ஸ்க்ரப்பாக நீங்கள் உங்களோட ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மசாஜ். ஸோ மசாஜ் பண்ணுறதுக்காக நம்ம பப்பாயா எடுத்துக்கலாம். பப்பாயாவை நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பப்பாயா அரைச்ச பேஸ்ட்டோட ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மளோட மசாஜ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பப்பாயா பேஸ்ட்டை நம்மளோட ஃபேஸில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த பப்பாயா வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்ல க்ளோயிங் வந்து உங்களுக்கு அந்த பப்பாயா கொடுக்கும். எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறத விட இன்டர்னலாகவும் நிறையா பப்பாயா ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது மூலியமாக இன்னும் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிளாக் மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபேட் பண்ணி நல்லா ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். 20 மினிட்ஸ் நல்லா ஃபேஸை மசாஜ் பண்ண பிறகு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக். அதுக்கு வந்து டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க, பப்பாயா எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லோ பம்ப்கின் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி. ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிடலாம். மறக்காமல் உங்கள் நெக்குக்கும் சேர்ந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா விஷயமே ஸ்கின்னுக்கு சூப்பர் டூப்பராக ஒர்க் ஆகும். டொமேட்டோவாக இருக்கட்டும், பப்பாயாவாக இருக்கட்டும், உங்களுக்கு பம்ப்கின்னாக இருக்கட்டும், இந்த மூணுமே வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒரு க்ளோயிங்கை கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், பிளாக் மார்க்ஸ், சன் டேன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஸ்கின்ல ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனோன்னே நார்மல் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1/2 hour கழிச்சு என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஃபேஷியலை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.